மை குஹான் வண்டி நம்ம இந்த முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டோம் அந்த டோர் வந்து உங்கள் பாட்டி வரும்போது நம்ம லாக் பண்ணி வைக்கணும் அதை மறந்துட்டாத சப்போஸ் பாட்டி வந்து பார்க்கும் போது அது ஓப்பனாக இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிவாங்க கம்அண்ட் சீக்கிரமாக அந்த செயின் எல்லாத்தையும் எடுத்து அதை க்ளோஸ் பண்ணுற வழியை பைய நீ ஞாபகப்படுத்துனா செயின்னு பூட்டு எல்லாம் போடணுமே லேட் பண்ணிக்கிட்டு இருக்காத எனி மினிட் உங்க பாட்டி உங்க மாம் எல்லாரும் வந்துருவாங்க சீக்கிரமா அந்த பூட்டு சாவி எல்லாத்தையும் எடுத்து பூட்டு அப்பதான் அவங்க வரும்போது டவுட் வராது இது என்ன சின்னதாவா இருக்கு டக்குன்னு போடுறக்கு இங்க பாருங்க எத்தனை செயின் இருக்கு எத்தனை பூட்டு இருக்குன்னு கடவுளே எங்க பாட்டிக்கு எங்க அம்மாக்கு மட்டும் நம்ம மன சந்தேகமே வரக்கூடாது யாரு கதவை தட்டுறது நான்சி யார் இப்படி தட்டுறாங்க யாருன்னு கேட்டுட்டு தரேன் நான்சி

மாட்டிங்களே நான் எப்பவும் தோட்டத்துல இருந்து வந்துதான் உங்களை எல்லாம் எழுப்புவேன் அது சீமா எந்திரிச்சு உட்கார்ட்டு பாட்டி பாட்டி அது வந்து பாட்டி தூக்கமே வரல பாட்டி நைட்டு நேரத்திலயே படுத்துட்டோம் தான் நேரத்திலேயே எந்திரிச்சிட்டோம் பாட்டி நேரத்தில் படுத்தீங்களா நாங்க போகும்போதே மணி போய் ஆயிருச்சே அப்பறம் அது சித்தி இவங்க எல்லாரும் இன்னும் ஒரு ஊர் ஊருக்குவாங்கல்ல சித்தி இன்னும் ஒரு வாரம் தானே இங்க இருப்போம் அது வரைக்கும் ஜாலியா விளையாடலாம்னு தான் சித்தி நேரத்தில் எழுந்திரிச்சிட்டோம் ரொம்ப பசிக்குது சித்தி ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுங்க வந்ததுலேருந்து ஏன் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க இப்படியே ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டே இருக்காம போய் பல்லக்கெல்லாம் விளக்கிட்டு வாங்க கீதா அவங்களுக்கு சாப்பிட்றக்கு ஏதாவது செஞ்சு கொடு நீயும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிற காலையில் உங்கள் எல்லாத்துக்கும் என்ன டிஃபன் பண்ணுறதுனே தெரியலையே மாவு வேற இல்லை பேசாமல் உப்புமா பண்ணிருட்டுமா ஐயோ சித்தி தயவு செஞ்சு அந்த உப்புமா மட்டும் பண்ணாதீங்க சித்தி வேற ஏதாவது பண்ணுங்க கேன் நல்ல அவங்க யாருக்கும் நம்ம மேல டவுட் வரல ஓகே நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணாதான் தப்பிக்க முடியும் தயவு செஞ்சு யாராவது ஏதாவது உழவி கொட்டிடாதீங்க நம்ம நல்லா மாட்டிடுவோம் ஏ வண்டி இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க அந்த சிண்டு பையன் ஆளையே காணும் பாத்தியா அவன் உண்மையாவே உங்க பாட்டியை பார்க்க தான் போனானா பின்ன நான் என்ன சினிமாக்கா போனேன் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னன்னா நைட் அந்த ரூம் ஓபன் பண்ணீங்களா இல்லையா டேய் நாங்க அந்த ரூம் எல்லாம் ஓபன் பண்ணவே இல்ல சிண்டோ நினைச்சேன் இந்த வீட்லயே தைரியசாலி நான் தான் நானே இங்க இல்ல அப்புறம் எங்க நீங்க ஓபன் பண்ணிருக்க போறீங்க ஆமாண்டா சின்டோ நீ போயிருக்கவே வேண்டாம் நீங்க போன உடனே நாங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டு வந்து தெரியுமா அப்படியா நான் போய் நேரா பாட்டுக்கிட்டேன் ஒன்னும் சொல்லல பேசாம படுத்து தூங்கிட்டேன் சரி சரி இங்கேயே பேசிட்டு இருந்தா பயங்கரமா பசிக்கும் நான் போய் பல் விளக்கிட்டு சாப்பிடுறேன் என்ன எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க எதுவும் பேசாம சீக்கிரம் வாங்க பல் விளக்கலாம் என்ன பண்டி இவன் கேக்குறத பார்த்தா கூட சந்தேகப்பட்டு கேக்குற மாதிரி பயமா இருக்கு சரி வாங்க போலாம் கம் ஆன் கைஸ் சீக்கிரமா வாங்க இங்க கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்காதீங்க என்னது இவங்க யாரும் மொழியே சரியில்லையே எதையோ இருந்து மறைக்கிற மாதிரி தெரியுது ரூமும் நல்லா பூட்டி தான் கிடக்குது ஆனா கேட்டா ரூமுக்குள்ள போகலன்னு சொல்றாங்க ஒருவேளை ரூமுக்குள்ள போயிட்டு நல்லா பூட்டு போட்டு பூட்டி வச்சுட்டாங்களோ இல்லையே இவங்களை ஒன் வீக் ஃபாலோ பண்ணி என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் வண்டியண்ணா என்னா பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ரொம்ப மாவு வேற இல்ல நீங்க உப்புமா வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால நம்ம மணியனை கடைக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரெட் பட்டரு ஜாமு எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் அதே சாப்பிட்டுக்கோங்க சரியா நாளைக்கு தோசை சுட்டு தந்துடுறேன் ஹை அம்மா பிரெட் பட்டர் ஜாமா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா இன்னைக்கு ஒரு நாள் என்ன நீங்க டெய்லி இதே கொடுத்தீங்கன்னா கூட நாங்க சாப்பிடுவோம் அந்த தோசை உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுமா நீங்களே உங்க கையால போட்டு கொடுங்கம்மா பிளீஸ்மா சித்தி சித்தி அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்கு சித்தி வண்டி உங்ககிட்ட நான் ஏத்தேன்னா சொல்லியிருக்கேன் அந்த ரூம பத்தி கேட்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப அந்த ரூம பத்தி எதுக்குடா பேசிட்டு இருக்க சிண்டு நீ உள்ள போய் பிளேட் எடுத்துட்டு வா போ சின் பண்டி அந்த ரூம் டாபிக் நீங்க விடவே மாட்டீங்களா நீ ரொம்ப ஓவரா பேசாம சொன்ன வேலையும் செய்யி சீக்கிரமா உள்ள போய் எல்லாத்துக்கும் பிளேட் எடுத்துகிட்டு வாப்போ எல்லாரும் பசியில் இருக்கிறாங்க பாரு சும்மா என்ன கத்தாதீங்கண்ணா அம்மா உங்களை திட்டுனதுக்கு நீங்க என்ன திட்டுறீங்களா அம்மா எனக்கு ப்ரெட்டுக்கு நடுவுல பட்டரு ஜாமு இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சு கொடுங்கம்மா ஆண்டி எனக்கு பிரெட் மேல பட்டர் போட்டா பிடிக்காது ஆண்ட்டி வேற ஜாம் மெண்ட்டே போட்டு கொடுத்துருங்க ஆண்ட்டி எனக்கு ஒரே ஒரு பீஸ் போதும் என்ன ரோஸ் நீ ஏற்கனவே ரொம்ப இருக்கா ஏதாவது கொஞ்சம் பட்டர் போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டா தானே கொஞ்சமாவது உடம்பு உடம்பு வரும் வரும் வெறும் ஜாம் எப்படி நானே உனக்கு போட்டு தரேன் நான் பட்டி குண்டா எடுக்கணும் இருக்கேன் கொஞ்சமா போடு நிறைய போடாத

இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது எனக்கு பட்டரு ஜாமன் ரெண்டு போட்டுக் கொடுங்க யாரு போட்டு கொடுக்குறீங்க எனக்கு வண்டி அண்ணா அவங்களுக்கு மட்டும் தான் போட்டு கொடுப்பீங்களா எனக்கெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டீங்களா நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீயே எடுத்து போட்டுக்கோ அம்மா பாத்தீங்களா நான் சொன்னப்ப நீங்க நம்பவே இல்ல வண்டி அண்ணா எனக்குன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு சரி ஓகே பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன் ஏண்டா சின்டோ பண்டி அண்ணா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க ஆனால் இந்த ஊரில் ஸ்கூலுக்கு சேரணும்னா நான் பண்டி அண்ணா விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அங்கே தான் போய் சேருவேன் அங்கே போய் சேர்றேன் பேசாமல் நீ இந்த வருஷம் இங்கேயே போய் சேர்ந்து படிச்சுக்கோ ஏன்டா கரெக்டாக சொன்னீங்க சித்தி அவனுக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கு பேசாமல் நீங்கள் ஒன்று பண்ணுங்க சித்தி அவனை இங்கே இருக்கிற ஸ்கூல்லேயே சேர்த்து விட்டுருங்க அப்போ தான் கரெக்டு உங்கள் பக்கத்துலேயே இருந்து படித்தாதான் அவன் கொஞ்சம் நல்லா படிப்பான் என்ன வண்டி என்ன என்ன வேணும்னே இந்த சாக்க வச்சு மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா அம்மா அம்மா எனக்கு பட்டர் போதும்மா நீங்க போட்ட வரைக்கும் போதும் எங்கிட்ட கொடுங்க நானே ஜாம் போட்டுக்கிறேன் நான் எவ்வளவோ பேர் பிரெட் பட்டர் ஜாம் சாப்பிட்றத பாத்திருக்கேன்டா ஆனா இந்த மாதிரி சாப்பிட்றவங்கள நான் பார்த்ததே இல்ல ரெண்டு பிரெட்டுக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் பட்டர் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பிரெட்டுக்கு நடுவுல ஜாமா ஏண்டா கொஞ்சம் ஒவ்வொன்னா சாப்பிட்டாதான் என்ன

ஆமாமா நாங்க சரியாவே சாப்பிட்றதே இல்லமா என்ன பண்றது படிப்புக்காக வேண்டிதான் அங்க இருக்கேன் இல்லாட்டி இங்கே வந்துருவேன் ஆண்டி எனக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு பிரெட் மேல கொஞ்சம் ஜாம் தடவி தரீங்களா ஆண்டி எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் ரொம்ப அப்செட் ஆயிருக்கு ஸோ நிறைய சாப்பிட முடியாது ஆண்டி சரிம்மா நீ கேட்ட மாதிரி ஒரே ஒரு பிரெட் மேல ஜாம் தடவி தர்றேன் சரியா ஐயோ சித்தி என்ன பண்றீங்க ஜாம் தடவ சொன்னா நீங்க பட்டர் தடவிட்டு இருக்கீங்க அப்ப இது ஜாம் இல்லையா நான் இது ஜாம்னு நினைச்சு இல்ல தடவிட்டேன் இட்ஸ் ஓகே ஆன்ட்டி இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஆக்சுவலி ஜாம் விட பட்டர் தான் ஹெல்தி நான் இன்னைக்கு ஒரு நாள் பட்டர் வச்சு சாப்பிட்றேனே எங்க மாம் எப்பவுமே இன்சிஸ் பண்ணுவாங்க ஜாம்ல வெறும் சுகர் தான் இருக்கு பட் பட்டர்ல நல்ல குட் ஃபேட் இருக்கு ஆன்ட்டி இது உடம்புக்கு நல்லது தான் ஆண்டி எனக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம் ஒரு பிரெட்டில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஜாம் போட்டு தடவி கொடுத்துருங்க நான்சி நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான்சி தோட்டத்துக்கா நீ எதுக்கு என்ன மட்டும் தனியா கூப்பிடுற நான் அதெல்லாம் வரல நீ மட்டும் வேணா போயிட்டு வா எனக்கு அங்க வர்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு பயமா இருக்கா அக்கா நம்ம தோட்டத்துக்கு வர்றதுக்கு என்னக்கா பயம் நானும் வர்றேன் வாங்கக்கா வண்டியை நான் நம்ம ரெண்டு பேரும் வேணா போலாமா டே சிண்டு நீங்க வீட்லயே இருடா நான் நான்சி லில்லி ரோஸ் அதுக்கப்புறம் லோட்டஸ் எல்லாரும் மட்டும் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் சரியா நாங்க வந்ததுக்கு அப்புறம் வேணா நீ தனியா வேணா போய்க்கோ இந்தாமா நீ கேட்ட மாதிரி நல்லா பட்டரை தடவி நடுவுல கொஞ்சோண்டு ஜாம் வச்சுட்டேன் நீ ஏன் சட்னி மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கோமா ஆண்டி இது கூட நல்ல டிசைனா தான் இருக்கு ஆண்டி சூப்பரா இருக்கு ஆண்டி மீதி இருக்கிற பிரெட்டையும் வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுங்க எனக்கு சமையல் கட்டில் கொஞ்சோண்டு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் டே பண்டி தோட்டத்துக்கு போகிற மாதிரி இருந்தா சாப்பாடு எடுத்துட்டு போயிருடா சித்தி போயிட்டாங்க நான்சி தோட்டத்துக்கு வர சொன்னால் உன்னால் வர முடியாதா அவங்களுக்கு சந்தேகம் வராது சந்தேகம் வராதா தோட்டத்துக்கு போறதுக்கும் சந்தேகப்படுறதுக்கும் என்ன இருக்கு நீங்க ஏதோ எங்கிட்ட மறைக்கிறீங்க சிந்துக்கு நம்ம விஷயம் எதுவும் தெரியாதுங்கிறத மறந்துட்டு நீயும் நான்சியும் ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா என்னமோ பண்ணுங்க நீங்க எங்க கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும் அதை கண்டிப்பா இன்னும் ரெண்டே நாள்ல நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்போ போய் விளையாட போறேன் இப்போ எதுக்காக நம்ம எல்லாரும் தனியா தோட்டத்துக்கு போகணும்னு சொல்ற எனக்கு எங்க வரக்கும் ரொம்ப பயமா இருக்க தெரியுமா நான் உங்க பாட்டி கூட மாம் கூட சித்தி கூட இருக்க போறேன் வீட்டை விட்டு நான் எங்கேயும் வர போறது நம்ம நெக்ஸ்ட் வீக் சென்னை போக போறோம் ஆமா பண்டி எனக்குமே ரொம்ப பயமா தான் இருக்கு பேசாம நம்ம எல்லாரும் வீட்டிலேயே இருக்கலாம் என்ன நடக்கும்னு நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு